வணக்கம் ஜிஎஸ் ஃபேம், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா அனதர் ஒரு பாட்காஸ்ட் எபிசோடுக்குள்ளே தான் வந்திருக்கிறோம். எபிசோட் நம்பர் 41 நினைக்கிறேங்க. இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா அந்த பாட்காஸ்ட்டை கொஞ்சம் இன்ஃபர்மேட்டிவாக எடுத்து போகலாம் அப்படின்னு சொல்லி இன்றைக்கி எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஈரோட்டில் இருக்கக்கூடிய மூலப்பாளையத்தில் இருக்கக்கூடிய C3 காஸ்கா கிளப் தான் வந்திருக்கோம். உங்களுக்கு வீல் பேலன்சிங் அண்ட் அலைன்மெண்ட் எதுக்காக பண்ணணும், வீல் பேலன்சிங் அண்ட் அலைன்மெண்ட்னா என்ன, அது பண்ணாமல் இருந்தால் என்னென்ன பாதிப்புகள் உங்கள் காருக்கும் டயர்ஸ்க்கும் வரலாம், அந்த மாதிரி வீல் பேலன்ஸிங் அண்ட் அலைன்மெண்ட் பொறுத்து எல்லா விஷயங்களுமே இந்த பாட்காஸ்ட்டில் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். ப்ரோ வணக்கம். ஸோ வீல் பேலன்ஸிங் அண்ட் அலைன்மெண்ட் அப்படின்றது எதுக்காக ஒரு காருக்கு நான் பண்ணணுங்க? அலைன்மெண்ட்டுங்கிறத பார்த்தீங்கன்னா டயர் ஒன் சைடாக தேய்மானாகும், அதை பார்க்காம இருந்து ஒன் சைடாக தேய்மானாகும், ஏர் வாங்கி இருக்கு, பல்ஜ் ஆகிருக்கு, நமக்கு அது எதுவுமே தெரியாதுங்க. அலைன்மெண்ட்டை கொண்டு வந்தால் நம்ம வீலை கழட்டணும்னா டயர் அந்த மாதிரி தேஞ்சிருக்கு, அந்த மாதிரி உள்ள அடி வாங்கியிருக்கா பார்த்தோம்னா அலைன்மெண்ட்டுங்கிறது பார்த்தீங்கன்னா டயர் ஈவனாக தேயுங்க. அலைன்மெண்ட்டுங்கிறது ஓகே. பேலன்ஸுங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு 140-180 போனால் வாபிளிங் வரும், அது வராமல் இருக்கிறது தான் வீல் பேலன்ஸிங். நம்ம தேஞ்சிருந்துச்சுன்னா நம்ம அதை வந்து டயரை ரொட்டேஷன் திருப்பி போட்டு நம்ம அலைன்மெண்ட் கரெக்டாக அந்த ரீடிங் செக் பண்ணோம்னா நமக்கு கரெக்டாக மைலேஜ் 40,000-50,000 டயர் மைலேஜ் ஈவனாக வரும். ஓகே, இப்போ நான் வந்து இந்த வாபிளிங் அப்படின்னு சொல்றது வச்சு சொல்றேன். இன்னைக்கு நிறைய பேர் வந்து கம்ப்ளைண்ட்டாக சொல்றது, ஒரு சில வண்டியில் ஒரு 110-120 தாண்டி போறேன், எனக்கு ஸ்டீரிங் வந்து லைட்டாக வந்து லூஸ் அவுட் ஆகுது, வாபிள் ஆகுற மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது. டயரோட வெயிட்டும் அந்த வீல் பேலன்ஸ் 5,000 கிலோமீட்டருக்கு ஒரு டைம் கம்பல்சரி வீல் பேலன்ஸ் பார்க்கணும். ஓகே, அப்படிங்கும்போது 5,000 போது அந்த டயரோட தேய்மானம் நமக்கு அந்த வெயிட் இன்க்ரீஸ் ஆகும். ஓகே, அதனால நம்ம அந்த வீல் பேலன்ஸ் பண்ணும்போது வெயிட் இன்க்ரீஸ் ஆகும்போது அது நம்ம அந்த சென்சார் ஸ்கேன் பண்ணி காட்டுவோம், நம்ம அந்த வெயிட் ஸ்கேன் ஒட்டணும்னா நமக்கு அந்த வாபிள் ஈவன் ஆகிடும். இல்லைன்னா அது கிலோமீட்டர் ஜாஸ்தியாக ஓடிடுச்சுன்னா நமக்கு அந்த வாபிள்ங்கிறது வாபிளிங்கிறது. இப்போ நான் அந்த வீல் பேலன்சிங் அலைன்மெண்ட் அப்படின்றப்ப நிறைய மிஷின்ஸ் இருக்குங்க. இப்போ நம்மகிட்ட ஜான்பீன் இருக்கு, இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அன்டர் இருக்கு, இந்த மாதிரி நிறைய மிஷின்ஸ் இருக்கு. இந்த மிஷினுக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்ன இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குங்க? அட்வான்ஸ் அந்த மிஷினுக்கு பொறுத்த அளவுக்கு அட்வான்ஸ் பண்ணலாம். ஓகே, அதாவது அக்யூரேசி நல்லா இருக்குங்கிறீங்களா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து ஜான்பீன் மிஷின்லாம் இருக்கக்கூடிய இடத்துல நான் வந்து வீல் பேலன்சிங் அலைன்மெண்ட் பார்க்குறேன், அதுவே நான் வந்து ஹண்டரில் போய் பார்க்குறேன் அப்படின்றப்போ ரெண்டுக்கும் என்ன வித்தியாசங்கள்? வேலை செய்கிற ஆளுக்கு அதிக நாலேஜ் இருக்கணுமா, இல்லை வந்து மிஷினுக்கு அதிக நாலேஜ் இருக்கணுமா? வேலை செய்கிற ஆளுக்கு தான் அதிக நாலேஜ் இருக்கு. மிஷின் எல்லாம் ஒன்று தான், இதை விட அது கொஞ்சம் அட்வான்ஸில் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருக்கு, இது கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கு, அவ்வளோதான். பட் அப்படி இருந்தாலும் வேலை செய்கிற ஆள் தெளிவாக இருந்தால் மிஷின் பிரச்சனை கிடையாது, அதுலேயும் அதே ரீடிங் தான் வச்சு போகிறோம், இதில் அதே ரீடிங் தான். என்ன நம்ம யூஸ் பண்ற அந்த மவுஸ் அந்த இதுதான் உள்ள ஆப்ஷன்ஸ் மட்டும்தான் ரீடிங், மற்ற ஒர்க் எல்லாம் ஒரே மாதிரியே தான் இருக்குங்க. அந்த மிஷின் ஆப்ரேட் பண்ற விதம் மட்டும் கொஞ்சம் வேற மாதிரி. நான் பார்த்த வரைக்குங்க நிறைய இடத்துல வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஃபோர்டு எக்கோஸ்போர்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்க, அதுக்கு வந்து ப்ரீ ஸ்டெப் தான் ஒரு ரீடிங் இருக்கும். அதே மாதிரி இப்போ ஃபோக்ஸ்வேகன் போல அப்படின்னா அதுக்கு ஒரு ரீடிங் வச்சிருக்காங்க, அந்த ரீடிங்கை எக்ஸாக்டாக வைக்க ட்ரை பண்ணுவோமா, இல்லை வந்து நாம் வந்து அந்த வண்டியை வந்து அலைன்மெண்ட் எல்லாம் வந்து பேலன்ஸ் எல்லாம் பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து அதுலேருந்து மாறுபட்டு வைப்போமா? நம்ம மாறுபட்டு தான் வைக்கணும், அதோட ரீடிங் வச்சா செட் ஆகாது. நம்ம டயர் எந்த தேய்மானம் எப்படி இருக்கு, என்ன கொச்சிங்கல் இருக்கு, இது வச்சா செட்டாமா, நம்மளோட இதில் தான் வச்சுனாலும் மிஷினோட ரீடிங் கிடையாது. சரிங்க, இந்த வீலை இன்னர் அந்த அவுட்டர் வீலை வந்து ரொட்டேட் பண்ணி போடுறோம்னு சொல்கிறீங்க, அது எதுக்காக நம்ம பண்ணுறோம்? ஃப்ரண்ட்டு தேய்மானம் அதிகம், இன்ஜின் வெயிட் இருக்கனால ஃப்ரண்ட்டு தேய்மானம், பேக்கு அப்படியே பின்னால் ரன்னிங்கில் தான் வரும். அப்படிங்கும்போது ஃப்ரண்ட்டு தான் தேய்மானம் அதிகம், பேக் அப்படியே இருக்கு. நம்ம 5,000 கிலோமீட்டருக்கு ஒரு டைம் ரொட்டேஷன் பண்ணாதான் 4 டயர் ஈவனாக தேய்மானம். அப்படிங்கும்போது நமக்கு 4 தேஞ்சிரும், இல்லை நம்ம அலைன்மெண்ட்டே பார்க்காம ஓட்டணும்னா ஃப்ரண்ட்டு தேஞ்சு கம்பி வந்துடும், பேக் அப்படியே இருக்கும். ஓகே, நம்ம ரெண்டு எப்போவுமே மாட்டினாலும் 4 டயராக தான் மாட்டணும், அப்போ தான் ரொட்டேஷன் பண்ணி போடுறது 4 டயர் ஒரு 50,000-60,000 நமக்கு மைலேஜ் வரும். இல்லைன்னா ஒரு 20-25 தேஞ்சு போயிடும், ரெண்டு மாத்தும் போது நமக்கு செட்டே ஆகாது, மாத்தி போட முடியாது. எப்பவுமே இன்ஜின் வெயிட் ஃப்ரண்ட்ல இருக்கிறதுனால ஃப்ரண்ட் தான் நல்லா இருக்கிற வீல ஃப்ரண்ட்டுக்கு போடுவான், பேக் வீல் அப்படியே தான் வரும். அப்படிங்கும் போது நம்ம 4 மாத்தி போட்டாதான் நமக்கு கரெக்டாக ஒரு 40,000-50,000 மைலேஜ் வரும். சரி, அப்போ மக்களுக்கு புரியுற மாதிரி ஒரு விஷயங்க, வீல் பேலன்ஸிங்னா என்ன அப்படின்றத சிம்பிளாக சொல்லணும்னு எப்படி சொல்லலாங்க? வீல் பேலன்ஸிங்கிறது, வீல் பேலன்ஸிங்னா அதான் 140-180 போகும்போது வாபிளிங் வருது பார்த்தீங்களா, அது வராமல் இருக்கிறதுக்கு தான் வீல் பேலன்சிங் பண்ணுறது. எதனால ஆக்சுவலாக அந்த வாபிளிங் வர ஆரம்பிக்குதுங்க? டயர் தேய்மானம் ஆகுது இல்லைங்க, டயர் தேய்மானத்துக்கு தகுந்த மாதிரி வெயிட் ஆட் பண்ணும், டயர் தேய்மானத்துக்கு தகுந்த மாதிரி வெயிட் ஆட் பண்ணும், அதை நம்ம பண்ணாமல் இருந்தால் அந்த வாபிளிங் வரும், இல்லை டயர் ஏர் வாங்கியிருக்கா எதுவுமே நமக்கு தெரியாது, செக் பண்ணால் மட்டும்தான். நான் புரிஞ்சுக்கிட்டது வச்சு சொல்கிறேங்க, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஃப்ரண்ட்டில் இருக்கக்கூடிய ஒரு டயர் வந்து 70% தேய்மானம், அந்த பக்கம் இருக்கிற டயர் 40% தேய்மானம் தான் இருக்குது. அப்போ இது ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசத்தை வந்து வெயிட் ஆட் பண்ணி நம்ம பேலன்ஸ் பண்ணுறோம், அதுதான் அந்த வீல் பேலன்சிங் அப்படின்ற ப்ராப்ளம். ஆனால் ஃப்ரண்ட்டுக்கு தான் மெயின் டயர் தேவை கரெக்டாக வேணும், பின்னாடி கூட நம்ம
மேக்ஸிமம் அப்படியே வர்றது தான். ஆமாம், நான் பார்த்த வரைக்கும் என்னென்னா வந்து பார்த்தீங்கன்னா நாலு வீல் டிஸ்பிளேக் இருந்தால் மட்டும்தான் அந்த நாலு வீல் பேலன்சிங்கே போகிறாங்க, இல்லைனா வந்து ஃப்ரண்ட் ரெண்டு வீல் பார்த்தா போதும் அப்படிங்கிறாங்க. ஆனால் பார்க்குற கம்பல்சரியாக நாலு வீல் பார்க்கணும். ஏன்னா நான் வந்து என்னோட வண்டியில் பிரச்சனைன்னு வந்தப்போ ரெண்டு வீல் பேலன்ஸ் பண்ணி தான் பார்த்துட்டு இருந்தாங்க, நாலு வீல் பேலன்ஸ் பண்ணதுக்கப்புறம் தான் அரெஸ்ட் ஆச்சு. அதான் நாலு வீல் கம்பல்சரியாக நாலு வீல் பண்ணுறது நல்லது. நல்லது ஏன்னா நம்ம ஃப்ரெண்டு மட்டும் யாருமே பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்டு பட்டன் நல்லா இருக்குன்னு ஃப்ரெண்டு மட்டும் பார்ப்போம். சரி, ஆனால் பின்னாடி அடி யார் வாங்கியிருக்கா இல்லை என்ன கம்ப்ளைண்ட்டு நம்ம அலட்டவும் மாட்டோம் தெரியாதுங்க. அப்படிங்கும் போது நம்ம நாலு வீலுன்னு சொன்னா தான் நீங்கள் நாலு வீலும் கழட்டுவாங்க. ஓகே, அப்படிங்கும் போது நமக்கு தெரியும். இல்லை ஃப்ரெண்டு மட்டும் நல்லா இருக்கு ரெண்டு மட்டும் பாருங்கன்னா பின்னாடி என்ன ஆயிருக்குன்னு நமக்கு தெரியும். ஒரு பஞ்சனாக இருந்தாலும் கண்டுபிடிக்க முடியாது, கழட்டுனா தானே என்ன என்னென்ன பார்க்க முடியும், கழட்டுனா தான் தெரியுங்க. அப்படிங்கும் போது நம்ம நாலு பேர் கம்பல்சரி பேலன்ஸ் பார்த்தா நம்ம உள்ள ஏதோ பஞ்சர் இருக்கா இல்லை ஏதோ பேட்ச் போட்டிருக்கா இல்லை வேற ஏதோ கம்ப்ளைண்ட் இருக்கா அப்படிங்கும் போது நம்ம நாலு பேர் கழட்டுனா தான் என்ன கம்ப்ளைண்ட் தெரியும். ஓ சரி, ஓகேங்க. இப்போ டயர்ஸை பற்றி பேசுவோங்க. டயர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில பேர் அப்சைஸ் பண்ணி போடுறாங்க, அந்த மாதிரிலாம் பண்ணலாங்களா? பண்ணலாம், அப்சைஸ் பண்ணலாம். ஒரு அளவுக்கு இப்போ 175, 65, 14 இருக்குன்னா ஒரு 185 அந்த மாதிரி ஒரு 5 mm அந்த மாதிரி கூட போகலாம். இல்லை எனக்கு ஸ்போர்ட் மாதிரி அந்த மாதிரினா மைலேஜ் ட்ராப் ஆகும். ஒரு 40,000 ஓடுதுன்னா ஒரு 75,000 நம்ம கழட்டி. இந்த டயர் அப்சைஸ் பண்ணி போறதுனால ஸ்டேரிங் வந்து டைட்டாக நடக்குங்களா? ஓகே, அதாவது ஆல்ரெடி கம்பெனியில ஓயில வரக்கூடிய டயருக்கு தான் அந்த ஸ்டேரிங்கோட கேலிபரேஷன் கரெக்டாக இருக்கும் இருக்கும். நம்ம ஒரு அளவுக்கு போனோம் அதை விட 205, 60, 14 அந்த மாதிரி ரொம்ப அப்சைஸ் போடும் போது ஹார்ட் ஆகும், ஹார்டாகும் போது நம்ம ஸ்டேரிங் டைட் ஆகும். ஓகேங்க, டயர்ஸை பற்றி பேசலாங்க. டயர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு மிஷலன் இருக்குது, பிரிட்ஜ்ஸ்டோன் இருக்குது, காண்டினென்டல் இருக்குது, இந்த மாதிரி நிறையா டயர்ஸ் இருக்குதுங்க. இப்போது எனக்கு லாங் லைஃப் வரணும், நான் ஒரு டயர் வாங்குறேன் எனக்கு லாங் லைஃப் வரணும்னு எந்த மாதிரி பிராண்ட்ஸ் நீங்கள் சஜஸ்ட் பண்ணுவீங்க? மிச்சலின் யூஸ் பண்ணலாம், பிரிட்ஜ்ஸ்டோனு. ஓகேங்க, இதெல்லாமே ஓகே. லாங் டேர்ம் லைஃப்ங்க அது வந்து நம்ம கரெக்டாக வண்டி மெயின்டைன் பண்ணால் எல்லா டயருமே லாங் போடும். நம்ம கரெக்டாக மெயின்டைன் பண்ணணும், பண்ணலைனாலும் அப்படி தான். மேக்ஸிமம் இப்போ டயரோட மைலேஜ் 40,000 கரெக்டாக வரும். 40,000 நம்ம கரெக்டாக நம்ம அலைன்மெண்ட்டு கரெக்டாக ஏறலாம்னு ஒரு டைம் மாற்றி ரொட்டேஷன் பண்ணால் ஒரு 50-60 எக்ஸ்ட்ரா ஓட்டலாம். என்ன டயராக இருந்தாலும் இதில் வந்து மிஷின் காண்டில் எடுக்கிறப்ப இன்னும் கொஞ்சம் லைஃப் நல்லா இருக்கு. ஏன்னா கொஞ்சம் காஸ்ட் கூட வரதுனால இது கொஞ்சம் பெட்டராக இருக்கும். அந்த காம்பவுண்டோட மெட்டீரியல் வந்து மெட்டீரியல் கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்கும். இப்போ இன்னொரு சந்தேகம் வந்து வண்டியை ஓட்டுறப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக வந்து பிரேக்ஸ் பிடிக்கிறது, அதே மாதிரி அதிகமாக வந்து மெயின் ரோட்லேருந்து டக்குன்னு கீழே வந்து ஓட்டுறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணுறப்ப டயரோட லைஃப் பாதிக்கப்படுங்களா? கண்டிப்பாக தேய்மானம் இப்போ நம்ம சரணமாக அடிச்சுமோ டயர் தேய்மானம் ஆகும், இழுத்துட்டு போகும். அந்த மாதிரி நம்ம டயர் நல்லா இருந்தால் கிரிப் பண்ணிக்கோங்க. அப்புறம் பட்டன் தேஞ்சு போய் நம்ம இழுத்துட்டு போனால் டயர் சருன்னு இழுத்துட்டு போனால் பிரேக் நிற்காதுங்க, டயர் மூணு மூணு இருந்து பிரேக் நிற்காது. அதில் தான் கொஞ்சம் வண்டியும் சைடில் ஏதோ ஒரு அடிபடும். சரி, மெயின் விஷயத்துக்கு வரலாங்க. இப்போ வந்து உங்களுக்கு ஒரு கார் வீல் பேலன்சிங் அலைன்மெண்ட்டுக்கு வருதுன்னா ஸ்டெப் பை ஸ்டெப் நீங்கள் என்ன ப்ராசஸ் பண்ணுவீங்கன்னு சொல்ல முடியுங்களா? வீல் பேலன்ஸ் அலைன்மெண்ட்டுக்குள்ளே வருதுன்னா ஃபஸ்ட்டு டயர் பார்ப்போம் என்ன பொசிஷன் இருக்குன்ட்டு, நாலு வீலு ஜாக்கி வச்சு நாலு வீலை கழட்டுவோம், டயர் உள்ளார தேஞ்சிருக்குதான்னு பார்ப்போம். தேஞ்சிருக்குன்னா கஸ்டமர் சொல்லிட்டு டயரை திருப்பி போட சொல்லுவோன்னு கேட்போம். அவுட் சைடு இன்னர் வேணும்னா டயர்லேயே கொடுத்துருப்பாங்க. அது நம்ம அந்த பிரகாரம் பார்த்தா நம்ம அப்படி ப்ரொசீஜராக போடணும்னு நினச்சா டயர் உள் சைடாக தேஞ்சு கம்பி வந்துடுங்க. அதனால நம்ம அது மாற்றி போட்டு தான் ஆகணும். அப்படிங்கும் போது கஸ்டமர் சொல்லிட்டு மாற்றி போட்டு வீல் பேலன்ஸ் பார்த்து அலைன்மெண்ட் பார்ப்போம். ஓகேங்க, வீல் அலைன்மெண்ட் பார்க்கறதுல என்னென்ன ஸ்டெப்ஸ், அலைன்மெண்ட்ல என்னென்ன விஷயங்கள் பார்ப்பீங்க? அலைன்மெண்ட் வண்டி அதோ ஜாக்கி வச்சு சேக் பண்ணுவோம், அதோ லோயராம எண்டு பால் ஜாயிண்டு இந்த மாதிரி எதுன்னு போயிருக்கா, இல்லை வீல் உள்ளார வெளியே போகணும்னு போயிருக்கா, இந்த மாதிரி உள்ள அலைன்மெண்ட்ல வண்டியை ஏற்றினாவே செக் பண்ணிடுவோம். ரீடிங் பார்த்தா இவ்வளோ இருக்கு இப்படி செக் பண்ணாவே தெரிஞ்சிடும் வண்டி ஏதோ உள்ள அடிமா உள்ளார போயிருக்கா, இல்லை வீல் சாஞ்சிட்டு இருக்கா, இல்லை லோயராம ஏதோ என்ன கம்ப்ளைண்ட்னா தெரிஞ்சிடும். ஸோ ஒரு வீல் இப்படி இருக்குது, இந்த வீல் வந்து இப்படி இப்படி சாஞ்சிருந்தா ரீடிங் ஜாஸ்தியாக காட்டும். நம்ம அதை பிறகு நம்ம இந்த இப்படி இப்படி ஃப்ளாட்டாக இருந்ததுனா தான் வண்டி வந்து நம்ம ஸ்ட்ரைட் ரோட்ல போகும்போது லெஃப்ட் ரைட் உபயோகம் போகும் இல்லைங்களா? வீல் பேலன்சிங் அப்படின்றது நீங்க அந்த மெஷின்ல போட்டோம்னா நம்ம வெயிட் இன்க்ரீஸ் ஆகும். வெளியே எந்த மாதிரி தேய்மானம் இருக்கோ அந்த மாதிரி தேய்மானம் தகுந்த வெயிட் வெயிட் நம்ம இது பண்ணலாம். வெயிட் ஓட்டணும்னா அது ரெண்டு எவ்வளவு பண்ணணும்னு காமிக்குங்களா? சென்சர் அதே மிஷினு இது போடலாம். ஆனா அந்த 14 14 போட்டோம் வேற எதுவும் பண்ண முடியும்.
அப்படி 15 இன்ச் போடணும், நாலு வீலும் அலாயும் மாற்றணும் அந்த மாதிரி. அதனால நம்ம அது என்ன ஃபர்ஸ்ட் வீல் என்ன பண்ணுறோம், என்ன அளவு செட் பண்ணுறோமோ அது நாலு வீலுக்கும் செட் ஆகும். அப்புறம் நிறைய வண்டியில் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நாலு வீலும் ஒரு சைஸ் கொடுத்துருப்பாங்க, ஆனால் ஸ்பேர் வீல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சைஸ் கம்மியாக கொடுக்குறாங்க. அந்த ஸ்பேர் வீலும் அதிகம் போட்டு ஓட்டலாம், ஓட்டக்கூடாது, அது ஃப்ரண்டில் போடக்கூடாது. ஃப்ரண்டில் போட்டால் ஒரு 100 மீட்டர் 50 மீட்டர்லேயே மாற்றிக்கணும். பஞ்சர் ஒட்டுற வரைக்கும் அதை யூஸ் பண்ணிக்கலாம். அது ஒரு 50 அந்த மாதிரி ஸ்பீடில் தான் யூஸ் பண்ணணும், அதுக்கு மேலே ஓட்ட முடியாது. நமக்கு வண்டி ஸ்டேரிங் ஒரு சைடு இப்படி இழுத்துட்டு தான் நிற்கும். அப்படி ரொம்ப நம்ம எமர்ஜென்சி போக முடியாதுன்னா அந்த வீலை தூக்கி பின்னால் தான் போட்டு ஓட்ட முடியும். முடிஞ்ச வரைக்கும் வந்து பஞ்சர் ஆச்சு அப்படின்னா அந்த ஸ்பேர் வீல் அப்படின்றத வந்து ஃப்ரண்ட்ல போட்டு யூஸ் பண்ணக்கூடாது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு வந்து ஃப்ரண்ட்ல இருக்கிற ஒரு டயர் பஞ்சர் அப்படின்னா அந்த டயருக்கு பதில் ரியர்ல இருக்கிற டயருக்கு முன்னாடி போட்டு ஓட்டணும். நம்ம இல்ல மாத்த முடியும் அப்படின்னா அட்லீஸ்ட் ஏர் பிடிச்சாவது ஓட்டணும். ஏர் பிடிக்காம ஓட்டணும்னா ரிம்மில் போச்சுன்னா ட்ரம் இதெல்லாம் அடி வாங்கி. அப்புறம் இந்த கம்பெனியில ரெக்கமெண்டடா ஒரு டயர் ப்ரெஷர் கொடுக்குறாங்களே, அதைத்தான் நான் வைக்கணுமா இல்லை வந்து அதை தாண்டி இல்லை கம்மியாக வைக்கலாமா? எப்படி புரியும்? இப்போ கம்பெனி நான் ஒரு ஒரு ஃபோர்டு எக்கோஸ் போட்டே வச்சிருக்கேன்னு வச்சுக்கோங்க. பிராண்டு வந்து எனக்கு எல்லா டயருக்கும் 33 டயர் ப்ரெஷர் வைங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நான் அதே டயர் ப்ரெஷரை தான் மெயின்டைன் பண்ணணுமா இல்லை கூட குறைய வைக்கலாம்? இல்லை நம்ம 30 கூட வச்சுக்கலாம். நம்ம ஏன்னா சிங்கிள் டிரைவ் பண்ணால் குதிக்கும், 36, 34, 40 எல்லாம் வச்சா நம்ம இப்போ வண்டி ஏர் ப்ரெஷர் ஃபுல்லாக இருக்கு, சைடில் ஒரு கல்லுலையோ ஏதோ ஒன்று படிச்சோம்னா நமக்கு பஸ்ட் ஆயிரும். அப்படிங்கும் போது நம்ம சிங்கிள் டிரைவ் பண்ணால் 30, 32, 33 அவ்வளோதான், அதுக்கு மேலே வைக்கக்கூடாது. அதாவது அந்த வண்டியோட வெயிட்டை பொறுத்து நம்ம ஏர் ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். இப்போ ரெக்கமெண்டட் வந்து எனக்கு 29 தான் இருக்குது, ஆனால் நான் ஒரே ஆள் தான் போகிறேன் அப்படின்னா பிரச்சனை இல்லை. இதுவே நான் வந்து 5 பேர் போனால் கொஞ்சம் ஏர் ப்ரெஷர் கம்மியாக இருந்தால் வண்டி மதம் போகும். அதுக்கு வந்து ஒரு 30 ஒரு 30, 32, 33 அந்த மாதிரி வச்சுக்கலாம். வண்டி தான் அந்த மாதிரி வெயிட்டுக்கு தகுந்த மாதிரி அதில் ஒன்று ரெண்டு கூட வைக்கிறது தப்பு இல்லை. ஓகேங்க. அதுக்குன்னு 40, 45 அந்த மாதிரி எல்லாம் வைக்கக்கூடாது. ஏன்னா ஒரு சில பேர் என்னன்னா மைலேஜ் அதிகமாக கிடைக்கணும் அப்படின்றக்காக 33 தான் ரெக்கமெண்டடாக இருக்கும், 40 வரைக்கும்ல வச்சு ஓட்டக்கூடிய ஆட்கள் இருக்காங்க. அப்படி வச்சோம்னா டயர் அதாவது ப்ரெஷர் அதிகமாக இருந்துச்சுன்னா நம்ம ஒரு தெரியாமல் ஒரு சைட்லேயோ இல்லை ஒரு குழியிலையோ டொம்முன்னு விட்டோம்னா அந்த ப்ரெஷருக்கு அதுக்கு ஒரு கல்லை பட்டுச்சுனாலும் கிழிஞ்சு. ஓ, ஸோ இதுதான் பிரதானமாக வீல் பேலன்ஸ். சரிங்க, இப்போ இந்த நைட்ரஜன் ஏர் ஃபில் பண்ணுறாங்களே, நைட்ரஜன் ஏர் ஃபில் பண்ணுறதுக்கு நம்ம நார்மல் ஏர் ஃபில் பண்ணுறது என்ன வித்தியாசம்? நைட்ரஜன்னா நம்ம கூலிங்காக இருக்கும். ஓகேங்க. ஆர்டினரி ஏர் பிடிச்சா கொஞ்சம் டயர் ஹீட் ஆகும், நைட்ரஜன் ஏர் இருந்தால் கொஞ்சம் கூலிங்காக இருக்கும். ஓ, அப்போ நைட்ரஜன் ஏர் பிடிக்கிறப்ப லாங் டேர்முக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ப்ரெஷர் கரெக்டாக மெயின்டைன் ஆகும். ஆனால் எல்லா பக்கம் அது கிடைக்காது. இந்த மாதிரி அலைன்மெண்ட் செக்ஸில் மட்டும் இல்லை ஒரு சில இடத்துல தான் வச்சிருக்கோம். பஞ்சர் கடையில் மேக்ஸிமம் நைட்ரஜன் வைக்க மாட்டாங்க. அப்படிங்கும் போது நம்ம நைட்ரஜன் பிடிச்சா நைட்ரஜனே தான் பிடிக்கணும் அப்படின்னு செக் பண்ணுறதுனால ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆனால் நைட்ரஜன் பிடிச்சிட்டு நம்ம டயர் போடாமல் ஒரு லாங் போனால் ஹீட் ஆகாமல் இருக்கும். ஏன்னா ஹீட் ஆனால் தான் உள்ளே இருக்கக்கூடிய ப்ரெஷர் அதிகமாக ஹீட் ஆகாமல் இருக்கும். டியூப்லெஸ் தான் மேக்ஸிமம் ரன்னிங்கில் போனாவோ 2.3 பாயிண்ட் ஏர் ப்ரெஷர் ஜாஸ்தி ஆயிரும். ஆனால் டயர் கூலிங்காக இருக்கணும் அப்படின்னா நம்ம நைட்ரஜன், ஆனால் எல்லா பக்கம் அது கிடைக்காது கிடைக்கிறது. அதனால் ஃபுல்லாக ரிமூவ் பண்ணிட்டு பிடிச்சா நைட்ரஜன் பிடிச்சிக்கலாம், இல்லை அங்கே நைட்ரஜன் வேணும் அப்படின்னா ஆர்டினரி ஏர் பிடிச்சிக்கலாம். அப்புறம் இன்னொரு விஷயம் நான் பார்த்த வரைக்குங்க, நிறைய பேர் வந்து டயர் ப்ரெஷரை வந்து செக் பண்ணணும்னு நினைப்பாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து 33 என்னோடய வண்டியோட டயர் ப்ரெஷர் அப்படின்னா அதை நான் ரன்னிங்கில் வெயில் சூட்டில் ஓட்டிட்டு வந்து அதே சூட்டில் வந்து 33 ப்ரெஷர் வைக்கணும்னு நினைப்பாங்க. ஆனால் ஆக்சுவலாக அப்படி வைக்காம காலையில் இயர்லி மார்னிங்கில் வந்து நம்ம வண்டி எடுக்கிற டைமே அந்த ப்ரெஷரை வைக்கிறது தானே கரெக்டானதாக இருக்கும். இப்போ நம்ம வெளியே கிளம்புறோம்னா நம்ம வந்து செக் பண்ணிக்கலாம். இப்போ செக் பண்ணிட்டு போனோம்னா பிரச்சனை, வண்டி நின்றுட்டு இருக்கோம், அதனால கரெக்டாக காட்டும். நம்ம ரன்னிங்கில் போயிட்டு வந்தோம்னா ஒரு அருகில் ஒவ்வொரு மாதிரி. ஏன்னா பெட்ரோல் பங்க்ஸில் மேக்ஸிமம் என்ன நடக்கும் அப்படின்னா நிறைய பேர் என்னோட வண்டிக்கு 33 ப்ரெஷர் வைங்க அப்படிம்பாங்க. அந்த வண்டி 23 ப்ரெஷராக உள்ளே இருந்திருக்கும், வெயிலில் வந்ததுக்கு அது ஆல்ரெடி 33 இருந்திருக்கும். அப்போ என்ன பண்ணுவோம், செக் பண்ணும்போது 33 காமிக்கும். அந்த வண்டி நிப்பாட்டிட்டு வந்து அடுத்த நாள் செக் பண்ணால் கம்மியாக காமிக்கும். ஸோ முடிஞ்ச வரைக்கும் இந்த டயர் ப்ரெஷர் செக் பண்ணுறது நம்ம இப்போ கிளம்பிட்டோம்னாலும் வாரம் ஒரு டைம் கம்பல்சரி செக் பண்ணும், செக் பண்ணால் போதும். வாரம் ஒரு டைம் அல்லது ரெண்டு டைமாக செக் பண்ணிக்கிறது நல்லது. ஏர் இல்லாமல் ஓட்டணும்னா டயர் ஊன்றும் கடைசியில் எதுக்காக. அடுத்து நான் கேட்கணும்னு நினச்சது, டயர் வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஃப்ரண்ட்டில் ரெண்டு மிஷிலின் போட்டிருக்குங்க, பின்னாடியில் வந்து நான் ஒரு சியர் டயர் வாங்கி போடலாமா இல்லை கால்ட்டி வாங்கி போடலாமா மாற்றி போடலாமா டயரை? அதான் நான் போட்டால் ரெண்டு ஜோடியாக போட்டிருக்கணும். சியர்ட்னா பேக்கில் ரெண்டு சியர்ட், ஃப்ரண்ட் மிச்சிலின்னா ஃப்ரண்ட் ரெண்டுமே மிச்சிலின், அது மாதிரி தான் போடணும். டயர் புதுசாக மாத்திராப்பில் இருந்தாலும் ஜோடியாக மாத்திரம் தான் நல்லதுங்களா? ஜோடியாக மாத்திரம் தான் நல்லா, அது வேறு ப்ராண்ட், அது வேறு ப்ராண்டு, இது வேறு ப்ராண்ட் போட்டோன்னா பேட்டர்ன் வேறு வித்தியாசம் வரும். அப்படிங்கும்போது இது ஒரு மாதிரி தேவையும் அது ஒரு மாதிரி தேவையும். இப்போ முடிஞ்ச வரைக்கும் வந்து டயர் மாத்திரம்னா ஜோடியாக மாத்திரம் தான் நல்லது. நல்லது.
வீல் பேலன்சிங் எலமெண்ட் பொறுத்து நமக்கு தெரிஞ்ச பேசிக்கான கேள்விகள் எல்லாத்தையுமே கேட்டிருக்கேன். உங்களுக்கு மேலும் டவுட்ஸ் இருக்கு அப்படின்னா கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. வீடியோல இவரோட பர்சனல் கான்டாக்ட் நம்பர் கொடுக்குறேன், நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. வீடியோ முடிச்சுக்கலாம், இன்னொரு பெட்டரான வீடியோட பெட்டரான இன்ஃபர்மேஷனோட சந்திக்கலாம். அது வரைக்கும் எப்பவுமே சொல்றது தான், சந்தோஷமா இருக்கும், சிறப்பா இருப்போம். ரோட்ல போய் வரப்ப உங்களுக்கு எப்படி ஒரு குடும்பம் இருக்கும், அதே மாதிரி ரோட்ல போய் வர சக மனிதர்கள் ரொம்ப நேசிக்கிற குடும்பம் இருக்கு. அதை சதச்சிரம் வேணாம், பத்திரமா போய் பத்திரமா வருவோம். டாடா, டேக் கேர், பை பை, தேங்க் யூ.